ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஹெல்ப் என்னென்னா, எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அத்தை என் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஒரு அருமையான அன்பு செலுத்தினேன், எங்களுக்குள்ள ஒரு உறவு எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ ஒரு வந்து வசந்த காலமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களுடைய அத்தை பேர் வந்து பார்வதி அத்தை. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. அவங்க அழகை வந்து பார்த்துட்டு யாரும் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்க முடி பார்த்திங்கன்னா, அந்த முடியை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுற அழகே அது ஒரு அழகு. அதே மாதிரி உடம்பையும் அவ்வளோ அழகாக, நான் பார்த்து 10 வருஷமாக அதே உடம்போடு இருக்காங்க. அது எப்படி தான் அது ஒரு லேடியாக இருந்து அப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பேரழகியாக இருக்காங்க. இந்த வயசுலேயே ஒரு 40 வயசில் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா, அவங்க சின்ன வயசில் இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி நான் வந்து பூரிச்சு போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. 40 வயசு மாதிரி யார் சொன்னாலும், சத்தியம் பண்ணி சொன்னாலும் அது நம்ப முடியாது அப்படி இருப்பாங்க. இப்போ தான் ஒரு பிஜி முடிச்சுட்டு யூஜி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. அப்போனா நீங்கள் புரிஞ்சிங்க எப்படி அழகாக இருப்பாங்கன்னு. அத்தை வந்து, நாங்கள் நல்ல வசதியான குடும்பம், எங்களுக்கு 2-3 ஃபேக்ட்ரி இருக்குது. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 3 பையன் ஒரே பொண்ணு தான், கடைசியாக பிறந்தவங்க பெண்ணு. அதனால் அவங்கள ரொம்ப கிராண்டாக, ரொம்ப வந்து ராயலாக மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலியோட வசதியை விட 4 மடங்கு அதிகமான உள்ள வசதியிலேருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க. பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணோடைய அழகு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அழகுக்காக கேட்டாங்க. சரிதான் அப்படின்னு எங்கள் அப்பாவும் ஒத்துக்கிட்டு கொடுத்தாங்க. அப்பையும் அத்தையை கேட்டாங்க பிடிச்சிருக்கான்னு, பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காருன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு மாமா வந்து அவர் கம்பெனி விஷயமாக அப்ராட் போனார். அங்கே போய் அங்கேயே ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதனால் ஒரு கருத்து வேறுபாடால் அவங்க வந்து அது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அதோட கிளம்பி அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாவம், அதுலேருந்து அவங்க வந்து தன்னுடைய அழகில் ஒரு அருமையான ஒரு அழகான ஓவியம் இருந்து அதில் வந்து ஒரு கருமை படிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், அப்படி வந்து அவங்களுடைய முகத்தில் வந்து அவ்வளோ பெரிய சோகம் ததும்பி இருந்தது. அவங்க வரும்போது தன்னுடைய மகனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை வானான்னு ஒரே அடியாக சொல்லிட்டாங்க. அவங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நின்றுட்டாங்க. அதனால் அப்பா வந்து தன்னுடைய தங்கச்சி பார்வதி எடுத்த முடிவு சரிதான், ஏன்னா அவர் வந்து யாரோடைய நாலேஜும் இல்லாமல் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு. அதை வந்து பெருசாக கொஸ்டின் பண்ணவும் முடியல, ஏன்னா மேரேஜ் நடந்து போச்சு. மேரேஜ் நடந்து 4-5 வருஷமாக இருக்குது. அந்த மேரேஜ் பண்ண அவங்களுக்கும் அப்ராடில் வந்து குழந்தை இருக்குது. இனிமே அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறதுங்கிறதுனால அவங்க விரக்தியில் இங்கே வந்துட்டாங்க. ரொம்ப என்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து அத்தை வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. என்கிட்ட ரொம்ப, நானும் கொடகொட கடகடன்னு நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என்னுடைய பேச்சு பிடிக்கும், அவங்க பேச்சு எனக்கு பிடிக்கும். எனக்கு எதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்த பிறகு அவங்க சோகமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல. நான் காலேஜ் போயிட்டு வந்தோடனே அத்தை இது மாதிரி இருக்காதிங்கன்னு அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்கள வந்து நீங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை யார் புறக்கணித்தாங்களோ அவங்களுக்கு, நம்ம அவங்கள விட நம்ம ரொம்ப கீழே போயிட்டா, அதாவது மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப தொய்வாயிட்டோம்னா அதுவே பலகீனம், அப்போ நம்மளுடைய எதிரி ஜெயித்த மாதிரி. அப்போ மாமா ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அவருக்கு ஏத்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு டாப்பாக நிற்கணும். நீங்கள் ஒரு அந்த காலத்தில் டிகிரி படிச்சிருந்தீங்க, பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்மார்ட்டாக இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு பெரிய நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடிய திறமை இருக்குது, தகுதி இருக்குது. இப்போ என்ன ஒரு கம்பெனியில் வந்து எடுத்து நடத்துறதுக்கு சொல்கிறாங்க அப்பா, நீ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு 1 இயருக்குள்ளே என்னுடைய ஸ்டடி பீரியடு முடிஞ்சிடும், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கிறத பார்க்கணும். அதை வந்து மற்றவங்க பார்த்து இல்லை
மாமாவே பார்த்து நம்ம மூக்கு மேலே அவங்க விரல் வைக்கணும், அது மாதிரி நம்ம நடந்துக்கணும், அதனால் நீங்கள் தன்னுடைய மனசை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு அந்தாண்ட என்னுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இப்படிலாம் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, இங்கே பாடுறா நீ சொன்னால் மட்டும்தான் வந்து அத்தை கேட்குறாங்க, வந்து சீனு சொன்னால் மட்டும்தான் அத்தை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு டாக் இருந்தது. அந்த மாதிரி சரி நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை குடும்பமே வச்சுருக்கும் போது நம்ம நம்பிக்கையை வீணாக்காமல் அத்தையே பழைய நிலைமைக்கு பழைய அந்த பொலிவோட பழைய அழகோட பழைய கம்பீரத்தோட பழைய மிடுக்கோட அந்த வந்து அவங்கள கொண்டு வரணுங்கிற முயற்சியில் நான் முழுசாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கரைப்பார் கரைச்சா கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி கல்லும் கரையும் அப்படிம்பாங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் வெறும் அந்த வந்து குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கையோட அர்த்தம் கிடையாது, இன்னும் சாதிக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் ஃபார்ட்டியில் தான் இருக்கீங்க, இன்னும் பன்மடங்கு நீங்கள் வந்து சாதிக்க வேண்டிய இன்னும் உச்சாணி கும்பத்தை தொட வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீறு நடை போட்டு எழுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கான சம் ஒர்க் சம் கமிட்மெண்ட்டை வச்சிங்க, அதை அந்த ஹோலை அச்சீவ் பண்ணுறது உங்களுடைய நோக்கமாக வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே என்னுடைய ஸ்டடி பீரியடும் முடிஞ்சிச்சு. அப்போ நானும் அத்தையும் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க இவ்வளோ நாள் உள்ள அனுபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எனக்கு தெரிஞ்ச பட்டறிவு படிப்பறிவு வாங்கலை, அதனால் படிப்பறிவு வச்சு அவங்களுக்கு பல விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த புதுமையாக மாறுபட்ட கோணத்தில் அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப கைதேர்ந்த ஒரு அனுபவ மனிதராக மாறிட்டோம். இப்போ வந்து நாங்கள் கம்பெனி எடுத்து நடத்துறதுக்கான தயார் நிலைக்கு வந்துட்டோம். இப்போ அதை பற்றி எங்கே இருந்தாலும் நான் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த விஷயத்தை பார்த்தேன், இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இது மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இல்லை ஃபோனில் கூப்பிட்டுகிட்டே இருப்பாங்க. வெளியில் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு பிஸ்னஸில் கால் பதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய அனுபவத்தை இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்ட ப்ராக்டிஸை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இந்த உலகமே வசப்படும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு இலக்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம், கண்டிப்பாக மாமாவுக்கு ஏத்த மாதிரி அவரை விட பல மடங்கு பொருளாதாரத்துலேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுத்திருக்கோம். அதனால் அத்தை வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களும் நானும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற அந்த யுக்தியை கற்றுக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதே சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அந்த தொழில் பயணத்தை ரொம்ப வேகமாக விவேகமாக அதிரடியாக சரவடியாக நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது இந்த பிஸ்னஸில் தான் யாருங்கிறத அந்த ஹோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை எப்படி அடையிறது அப்படிங்கிறதான் ஒரு இலக்கை தீர்மானித்தாச்சு. அந்த இலக்கு அந்த புள்ளியில் அம்பை எவ்வளோ வேகமாக எய்ய முடியுமோ எவ்வளோ வேகமாக விட முடியுமோ அவ்வளோ வேகமாக விடணும், அப்போ தான் நம்மளுடைய இலக்கு வந்து ஃபில்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு நீ சாதிக்கிறியா நான் சாதிக்கிறியா